வெல்கம் டு மை அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சாப்பிங் எக் தான் பார்க்க போறோம். வீட்டில் இருக்க ரெண்டு சிம்பிளான பொருள் வச்சு பாலும் பிஸ்கட் வச்சு எப்படி செய்யறது நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பிஸ்கட் பால் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து ஓவனோ இல்லை எக்கு மைதா இது எதுவும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் சிம்பிளாக வந்து கேக்கை வந்து பிஸ்கெட்டும் பால் வச்சு செய்கிறோம் குக்கரில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பிஸ்கெட்டை வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் 2 கப்பு பிஸ்கெட் சேர்க்குறோம். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஓரியோ பிஸ்கெட்டு, போர்வானு, அப்புறம் வந்து மேரி பிஸ்கெட் சேர்த்துருக்கோம். மொத்தம் 3 பிஸ்கெட் சேர்த்துருக்கோம். இப்போ பிஸ்கெட் 2 கப்பு போட்டு இதில் பொடி பண்ணி 1 நிமிஷத்துக்கு எடுத்துக்கலாச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் பால் ஊற்றி திருப்பியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இப்போ இதில் 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஆயில் தடவிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பட்டர் தடவுறோம். உங்ககிட்ட ஆயில் இருந்தால் கூட ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நல்லா சுத்தியில் தேய்ச்சிக்கோங்க. அடியிலேருந்து மேல் வரைக்கும் நல்லா சுத்தியில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பட்டர் ஷீட் வந்து குக்கர் உள்ளே இருக்க அந்த சைஸ் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே வச்சு திருப்பி மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட்டில் பட்டர் நல்லா தடவியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கலந்து வச்சுருக்க மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை நல்லா ஷேக் பண்ணிட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள எதனா கட்டி எதனா இருந்துச்சுன்னா கூட நல்லா கலந்துடும். ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு ஏற்றிட்டு சிம்மில் வச்சு இப்போ அதை தூக்கி இதில் இப்போ மூடியில் வந்து பெல்ட்டோ குக்கர் விசிலோ இருக்கக்கூடாது. அது இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் 40 நிமிஷம் இருக்கணும். 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து வெந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். வெந்துருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். எடுக்க முடியாதா? சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற 2 சிம்பிளான பொருள் ஆச்சு, வெறும் பிஸ்கெட்டு பால் வச்சு சூப்பரான ஒரு சாக்லேட்.